நான் தலைக்கீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம கவுண்டமணி தலைக்கீழே பெல்ட் இருப்பார்ல. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் நின்னாலும் நடந்தாலும் ஓடினாலும் ஆடினாலும் பாடினாலும் என்ன பண்ணாலும் நீங்கள் தலைக்கீழாகத்தான் பண்ணணும். காரணம், இந்த வீட்டையே தலைக்கீழே கட்டியிருக்காங்க. இந்த வீடு தான் இன்றைக்கி இணையத்தில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. அது என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பே பண்ணுறேங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நாங்கள் படக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்காக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, கொலம்பியாவில் என்ன ஆகியிருக்கு, ஒருத்தர் வந்து ஒரு வித்தியாசமாக வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு, வீட்டையே அப்படியே தலைக்கீழாக கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களும் எல்லாமே வந்து தலைக்கீழாகவே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவே ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். காரணம், அங்கே போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊரில் இப்படி ஒரு வீடு கட்டியிருக்காருக்கியா, என்ன மனுஷங்கயா அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னென்னா, அப்போ இந்த வீட்டில் சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுவாங்க, அப்படியே சாப்பிடும்போது டமான சாப்பாடுலாம் கேட்கக்கூடியதாது என்ன யோசனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோஸ் இன்றைக்கி நேரத்தில் செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. அந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு நாமளும் இதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அடி போயிட்டு வந்துடணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பாக வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாரணம் ஆயிரம் படத்தில் ஒரு பாட்டில் கூட ஒரு வரி வரும்ல, என்னோடு வா வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும்னு. அந்த மாதிரி இந்த வீட்டை யாருக்கு பார்த்தாலுமே பிடிச்சிருப்ப போல. அது மட்டும் இல்லாமல் நம்ம வடிவல் அவர்கள் சொல்கிற மாதிரி என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கயா அப்படின்ற அளவுக்கு வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வீடெல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீயே இந்த மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.